இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வழிபாடு, அதே மாதிரி அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கும் பொழுது என்ன வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது, பிரதோஷகால வழிபாடு வந்து மிக சிறந்த வழிபாடுங்க. அப்போ இந்த பிரதோஷகால வழிபாடு அப்படிங்கும் பொழுது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து பிரதோஷ காலங்கள் திரியோதசிங்கிறது தான் பிரதோஷம், சரியா? அப்போது இதுக்காக நான் கோயில்களுக்கு போகணுமா? நான் அடிக்கடி ரொம்ப வருஷமாக உங்களை சொல்லிகிட்டே இருக்கிறது தான், அதாவது சுவாமி வந்து கோயில்லையும் இருக்கார், நம்ம வீட்லேயும் இருக்கார், அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார், தூண்லேயும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார். ஸோ நம்ம கோயிலுக்கு போய் தான் வழிபடணும் அப்படிங்கிறவங்களுக்கு கோயிலுக்கு போகலாம். இப்போ லாக்டவுனாகவும் இருக்குது, கூடிய சீக்கிரம் அதெல்லாம் சரியாகட்டும். பட் இருந்தாலும் வீட்லேயும் பிரதோஷ பூஜைகள் தாராளமாக செய்யலாம். அப்போது இந்த பிரதோஷ பூஜைகள் செய்யக்கூடிய காலங்களில் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம என்னென்ன மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, பிரதோஷ காலங்களில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கும், எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் இந்த பிரதோஷ கால வழிபாடுகள் செய்யும் பொழுது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு, சரிங்களா? அப்போ அந்த ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பற்றி எனக்கு நிறைய டீட்டெயில் வேணும், ஏன்னா அதை நம்ம சொன்னோம்னா அது ஒரு 15 நிமிஷம் போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி வழிபாடுகள் தேவைப்படுது, ஸ்பெஷலாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தாராளமாக என் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரி பிரதோஷ காலங்களில் என்னென்ன பூஜைகள் செய்ய, என்னென்ன வழிபாடு செய்ய என்ன வரும், எதுனால அபிஷேகம் பண்ணும்போது என்னென்ன கிடைக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக கீழே அனுப்பலாம். அப்போது அந்த பூஜைகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது ஒவ்வொரு திரவியங்களுங்க, இப்போ எக்ஸாம்பிள் சந்தனம், உண்மையான சந்தனத்தால் எடுத்து அதை குழைச்சி அபிஷேகம் பண்ணும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர், அதே மாதிரி நாராயண பெருமான் வந்து அலங்கார பிரியர். ஸோ அபிஷேகங்கள் இவர் மூலமாக பண்ண என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும், தனப்பொருள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் சந்தனம் வச்சு பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். நல்லெண்ணெயால் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தேய்ச்சி விட்டு பண்ணும் பொழுது உங்களுடைய கர்மதோஷங்கள் போகும். இந்த மாதிரி ஒரு சில கணக்குகள் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கேன், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சில அன்பர்கள் வந்து இப்போ அனுப்பிச்சிட்டு காம நேரத்தில் வரலை அப்படின்னு சொன்னால் என்னங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி சில பேர் வருத்தப்படுறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, லாக்டவுன் பீரியடில் இருக்கிறதுனால எல்லா வேலையும் அடியேன்னா எல்லா ஒர்க்கும் நம்ம பார்த்துட்ருக்கிறதுனால என்னால் உடனேலாம் ரிப்ளை பண்ண முடியாது. என்னால் எப்போ கொஞ்சம் முடியும், இப்போ நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை தாங்க வாட்ஸ்அப் லெவல்லாம் பார்ப்பேன், அதுக்குள்ளேயெல்லாம் உட்காந்துருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் இப்போ எனக்கு கமெண்ட்டே பண்ணுறீங்கன்னா நான் தான் உட்காந்து ரிப்ளை பண்ணுறேன் சில நேரங்களில், புரியுதுங்களா? நைட் டயத்தில் தான் நான் பண்ணுவேன், நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா தான் என்னாலேயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கேட்டிங்கனாலும் அதோடய தகவல்களை நான் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் தகவல்களை கொடுக்கும் பொழுது எப்பயுமே நான் சொல்கிறது தான், இந்த மாதிரி தோஷங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தயவு செஞ்சு நவகிரக அரசர்கள் எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் தெரிஞ்சுட்டு அந்த வழிபாடுகளையும் செஞ்சுட்டு இதையும் நீங்கள் செய்யுங்க, சரிங்களா? இதுக்காக பிரதோஷ வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு பலிக்காதுன்னு நான் சொல்லலை, பட் அதையும் நீங்கள் சரி செஞ்சுக்கும் போது சீக்கிரம் உங்களுக்கு ஜெயிப்பீங்கன்றது தான் உண்மை அன்பர்களே. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்தந்த அபிஷேகங்களை செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி அர்ச்சனைகள் பண்ணும்பொழுது வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறதும் விசேஷ பலனை கொடுக்கும். புஷ்பத்தாலையும் இலைகள்னாலையும் அர்ச்சனைகள் கலந்து பண்ணுறதும் விசேஷ பலனை கொடுக்கும். சரி, சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய மந்திரங்களுக்கும் வரும்பொழுது ராவணேஸ்வரரோட மந்திரம்னா ராவணேஸ்வரர் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற, இப்போ நம்ம முன்னாடியே நமக்கு கொடுத்துருந்தோம் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி இதுக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம், யாரெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த 5 பேருக்கு இதுன்னு சொல்லும் போது நிறைய பேர் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அது வந்து அந்த அதுக்குள்ள உங்களுக்கு அந்த ஆன்மீகம் சம்மந்தமான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த பொருட்கள் கிஃப்ட்டும் உங்கள் வீடு தேடி வரும், உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சிருவேன் அன்பர்களே. ஸோ அதே போல் ராவணேஸ்வரனும் அந்த 5 பேரில் ஒருத்தர். இந்த ராவணேஸ்வரன் பட்டம் பெறுறதுக்காக அவர் போற்றி வழிபாடுகள் பண்ண மந்திரங்களையும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதை கேட்கும்போது ராவணேஸ்வரன் மந்திரத்தையும் சொல்லுங்கன்னும் போது அதோட லிங்கையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். அந்த மந்திரத்தையும் பைஹாட் பண்ணிட்டு சுவாமியை வழிபடலாம். இந்த பூஜைகளையும் நீங்கள் செஞ்சுண்டு, அதாவது இந்த சிவபெருமானோட பூஜைகளையும் நீங்கள் தாராளமாக செஞ்சு முடிச்சுட்டு இன்னொருத்தரையும் நீங்கள் இந்த பிரதோஷ காலங்களில் வழிபடலாம். இந்த பிரதோஷ காலங்களில் வழிபடும் போது யாரை நீங்கள் வழிபடலாம் அப்படின்னா நரசிம்ம சுவாமியையும் நீங்கள் வழிபடலாம். அப்போ நீங்கள் இந்த வழிபாடை முடிச்சுட்டு நீங்கள் கேட்கலாம், இந்த சுவாமியும் கும்பிடணும் அந்த சுவாமியும் கும்பிடணும்னா இது வந்து நமக்கு வந்து
இது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம சுவாமியை கும்பிட்றதுனால நம்ம வந்து சாமியாராலாம் போக மாட்டோம். இது நமக்கு ஒரு பலம், பவர். நம்ம உணர்ந்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும், நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் எனர்ஜி லெவலில் ஏற்ற உங்களுக்கு என்ன ஆகும்னா, நல்ல காலங்கள் வரும்பொழுது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக நாலு நல்ல விஷயம் நடக்கும். தீயவர்கள் உங்கள் கிட்ட வந்தாலும் ஸ்தம்பிச்சு போவார்கள்ங்கிறது தான் உண்மை. அவங்களால உங்களை எந்த கெட்ட விஷயங்களும் செய்ய முடியாது. நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எனர்ஜி லெவல் ஜாஸ்தி இருக்கும், புரியுதுங்களா? அடுத்த லெவலில் நரசிம்ம சுவாமியோட வழிபாடு பண்ணும் பொழுது, நரசிம்ம சுவாமியை வந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், திருவுருவப்படம் வச்சுருக்கவங்க தாராளமாக திருவுருவப்படம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உக்ர நரசிம்மரை வழிபட்டுட்டு, அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு அந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். அப்படி அந்த மந்திரம் ஃபுல்லாக வேணும்னு கேட்குறவங்க கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்தையும் நம்ம கீழே போட்டுறேன், நான் உங்களுக்கு டைப் பண்ணி போட்டுறேன். அதோட வாய்ஸ் லெவலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னை கேளுங்க. அந்த மந்திர இதுவும் நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம், மந்திர உபதேசங்கள் நிறைய பேர் கற்றுத்தரோம். அது அந்த இலவசமான இதில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, அந்த குரூப்பில் சேர்ந்துட்டிங்கனாலும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மந்திரங்கள் சொல்லி கொடுக்குறோங்கிறத நீங்கள் அங்கேயும் வந்து கற்றுக்கலாம். அது அந்த தகவல் வேணும்னு கேட்டிங்கனாலும் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டிங்கன்னா வரும். ஸோ அந்த உக்ர நரசிம்மரோட வழிபாடுகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபடலாம். அவருக்குள்ள மந்திரங்கள் ஆதி காலங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பாட்டும் உண்டு, அதை நான் ஏற்கனவே நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ர ஸ்தம்பஜ நரசிம்மா, ஸ்தம்பஜான்னு சொல்லக்கூடாது ஸ்தம்பஜ, ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ர ஸ்தம்பஜ நரசிம்மா, இதுதான் அதோட ராகம். இதை நீங்கள் விடாமல் நாமஸ்மரணத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். இதையும் சொல்லிட்டு அதே மாதிரி யோக நரசிம்மரை, ஓம் யோக நரசிம்மாய நம, அதுக்குள்ள மந்திரங்கள் தெரிஞ்சவங்க அதையும் சொல்லலாம். இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரபேஸ்வரரையும் வழிபடலாம். இந்த சரபேஸ்வரரை வழிபடும் பொழுது ஓம் சரபேஸ்வராய நம, ஓம் சரபேஸ்வராய நமன்னு சொல்லிக்கலாம். சரபேஸ்வரரோட காயத்ரி மந்திரங்களை சொல்லலாம். பானகத்தையும் கரைச்சி வைக்கலாம். இப்போ இதை நீங்கள் செய்யும் பொழுது அப்போ சரபேஸ்வரர் யாருன்றதும் உங்களுக்கு தெரியும். சிவபெருமானே வந்து அந்த உக்ர ஸ்வரூபமான நம்ம இவரை வந்து நரசிம்ம சுவாமியை கட்டி அணைத்த ஸ்வரூபமே இந்த இது. இப்போ இந்த மூணு வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், தோஷங்கள் போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் கர்ம வினைகளாக இருந்தாலும் இந்த பூஜைகளை நீங்கள் செய்ய 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 மாற்றங்கள் வரும். இதோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொல்லை, எதிரி தொல்லை, எதிரிங்கிறவங்க நேராக வந்து சண்டை போடுவாங்க, துரோகிங்கிறவங்க கூடையே இருந்துட்டு குளிப்பறிப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து அவங்களால பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வழிபாடுகள் செய்ய செய்ய, இந்த மூணு பேரோட வழிபாடுகள் நீங்கள் செய்ய செய்ய, நான் சொல்கிறது நரசிம்ம சுவாமியை வழிபடும் போது உக்ரஸ்வரூபமும் பண்ணணும், லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஸ்வரூபமும் பண்ணணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோக நரசிம்ம ஸ்வரூபமும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சரபேஸ்வரரோட வழிபாடும் இந்த பிரதோஷ காலங்களில் பண்ணும் பொழுதும் முதல்ல சிவபெருமானை வழிபட்டுட்டு இதை பண்ணிகிட்டே வர 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 வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றிகளுக்கு நீங்கள் போவீங்கன்றத நீங்களே உணர்வு பூர்வமாக உணர்ந்துட்டு சொல்லுவீங்கன்றது தான் உண்மை. அந்தளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நண்பர்களே. அதே மாதிரி அந்த இலவசமாக நீங்கள் அந்த குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அதுலேயும் நம்ம சேர்த்துக்குவோம். அதே போல் இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் நான் நம்மளோடதுன்னு மட்டும் சொல்லலைங்க, எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வந்து நல்லபடியாக எல்லாருக்கும் போகணுன்றதுக்காக முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு தகவல்கள் உங்களுக்கு உண்மையாகவே அவங்கள பிடிச்சிருந்தா, நான் இவங்க அவங்கன்னு சொல்லலை, பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் பரப்பி விடுங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸோ நீங்கள் நல்லா பயனடையும் போது எல்லாருக்கும் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த குடும்பமும் நல்லா இருக்க இருக்க அந்த புண்ணியம் உங்களையும் வந்து சேருங்கிறது தான் உண்மை. ஸோ இது மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். ஸோ நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவோம்.